ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே முகத்துக்கு நேராக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த உலகமும் இந்த உறவுகளும் என்ன ஆகும்னு யோசிச்சுப்பாரு. அதனால் எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும், எல்லா சொற்களுக்குமே எதிர் சொல் பேசணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ சூழ்நிலைகள் மௌனத்தினால் காப்பாற்றப்பட்டிருக்கு. உதிராத இலைகள் எப்படி மரத்துக்கு அழகாக இருக்குமோ அதே போல் பேசாத சொற்கள் தான் எப்போதுமே மனசுக்கு அழகையும் கொடுக்கும், அது எல்லோருக்கும் நிம்மதியையும் கொடுக்கும். அதனால் என்ன பேசினாலும், எங்கே பேசினாலும், என்ன செஞ்சாலும், எதை எந்த இடத்துல எப்படி பேசலாம்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பேச ஆரம்பிச்சல்லமே, அப்படி மட்டும் நீ பேச ஆரம்பிச்சிட்டினா இதுதான் நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய ரகசியம். அதனால் நீ நினைக்கிற எந்த விஷயமும் சுலபமாக நடக்கணும்னாலும் சரி, உறவுகளுக்குள்ள அன்பு நிலைக்கணும்னாலும் சரி, அமைதியாக பொறுமையாக இரு. பேசுறத யோசிச்சு பேசு. உனக்கான நல்லது நடக்கிற நேரம் நெருங்கி வந்துவிட்டது செல்லமே. அதற்கான வேலைகள் எல்லாமே முடிகிற தருணத்தில், இறுதி கட்டத்தில் தான் நீ இப்போ இருக்க. இனி உன் வாழ்க்கையை அழகாக ஆரம்பித்து வைக்க வேண்டியது உன் சாயப்பா என்னோட பொறுப்பு. இந்த நேரத்தில் நீ எதை பற்றியும் யோசிச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காமல் இரு. பல தெளிவான முடிவுகளை உன்னால் எடுக்க முடியாமல் நீ தடுமாறுறதுக்கு காரணமே இந்த மனக்குழப்பம்தான் செல்லமே. சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் நினச்சி மனசுக்குள்ளே பெருசாக கவலைப்படுறத முதல்ல நிறுத்து. பொறாமையையும் கோபத்தையும் பயத்தையும் உன்னை நெருங்க விடாமல் பார்த்துக்கோ. இதில் எந்த ஒரு விஷயத்துக்கு உன் மனசில் இடம் கொடுத்தாலும் சரி, உன் மனசு நிம்மதி இல்லாமல் போயிடும். இப்போ உன்னுடைய எல்லா கஷ்டங்களுமே முடிஞ்சு உனக்கான நல்லது நடப்பதற்கான ஆரம்ப கட்டத்திற்கு நீ இருக்க. உன்னுடைய துன்பத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கிற நீனே இது எல்லா விஷயங்களையும் மறக்க முதல்ல கற்றுக்கோ. உன் மனசில் எப்பொழுதே நல்லது தான் நடக்குங்கிற நம்பிக்கையோடு நீ வாழ ஆரம்பிச்சிட்டினா உன்னை கைப்பிடிச்சு காப்பாற்ற வேண்டியதும் கைப்பிடிச்சு தூக்கிவிட வேண்டியதும் உன் சாயப்பா என்னோட பொறுப்பு. நடந்து முடிஞ்ச எதை பற்றியும் யோசித்து நேரத்தை வீணாக்காத செல்லமே. என் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்குதேன்னு எப்பொழுதுமே அவசகுணமாக யோசிக்காத. நல்லது நினைச்சாதான் நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு கேட்குறவங்களுக்கு தான் உடனே நடக்கும். அப்பா சொல்வதை வெறும் வாக்காக எடுத்துக்காம உனக்கான தெய்வ வாக்காக நினச்சி கேட்டுப்பாரு. உன்னோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களும் நான் சொல்வதும் நிச்சயமாக உனக்கு ஒத்துப்போகும். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே, என்னை நம்பி வந்த எல்லோருமே நிச்சயமாக அவர்களுடைய தேவையை என்னுடைய ஆசீர்வாதத்தால் நிறைவேற்றிக்க தான் போகிறாங்க. உனக்கான நல்லதும் அந்த வகையில் நிச்சயமாக நடக்கும் செல்லமே. நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே நான் உனக்கு செய்வேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.